Hi friends, good morning. நாம PGTRB ல உள்ள first unit பார்த்துட்டு இருக்கோம். First unitல prologue to the Canterbury Tales. இது வந்து எழுதுனது யாருன்னா சாசர். இதுல 30 pilgrims வந்து pilgrimage போவாங்க. அதான் ஸ்டோரி. ஆல்ரெடி நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் அந்த 30 pilgrimages-ஓட நேம் என்ன அப்படிங்கறது பத்தின எல்லாமே. அதல ஃபர்ஸ்ட் ரெண்டு பேர் நம்ம பாத்துறோம் யார் அப்படினா நைட் ஸ்கொயர். இப்போ அதுக்கு அடுத்து உள்ள இந்த யோமன் பத்தி தான் பார்க்க போறோம். நைட் ஸ்கொயர் நைட்டோட பையன் தான் ஸ்கொயர். நைட் ஸ்கொயர் அவங்க ரெண்டு பேர் கூட வந்த சர்வன்ட் தான் யார் அப்படினா யோமன். இப்போ நம்ம யார பத்தி பார்க்க போறோம் அப்படினா யோமனை பத்தி தான் பார்க்க போறோம். யோமன் யார் அப்படினா சர்வன்ட் ஆர் அட்டெண்டன்ட் அப்படி சொல்லலாம். A small landholder under the night under the oblique to do his master service. Came with Squire and Knight. யார் கூட வந்திருக்காருனா அவர் அவங்க ரெண்டு பேர் கூட தான் வந்திருக்காரு. Glad in coat and hood of green. Symbolize hunter. அவரோட dress எப்படி இருக்கும் அப்படினா அவர் ஒரு coat போட்டுருப்பாரு. அந்த coatல ஒரு இது green colorல வச்சிட்டுருப்பாரு. ஒரு hood வச்சிட்டுருப்பாரு. Under his belt he bore very carefully a sheaf of peacock arrows bright or sharp. அவரோட பெல்ட்ல ஒன்று தொங்கிட்டு இருக்கோம் என்ன அப்படின்னா பீகாக்கோட அந்த ஆரோஸும் அது வந்து எப்படி இருக்கும்னா ரொம்ப பிரைட்டாகவும் ஷார்ப்பாகவும் இருக்கும். ஏன்னா அவர் ஹண்டருங்கிறதுனால எப்பவுமே அது கூட வச்சுட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. ஹேர் வாஸ் கட் வெரி ஷார்ட் ஹேடிய ப்ரௌன் ஃபேஸ். அவர் வந்து அவரோட ஹேர் கட் பண்ணிட்டு இருப்பாரு வெரி ஷார்ட். அவர் வந்து ஹேட் ப்ரௌன் ஃபேஸ் அப்படின்னு சொல்றாங்க. நான் ஆல்ரெடி ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இது ஒரு போர்ட்ரைட் கேலரி அப்படிங்கறதுனால அவங்களோட பிக்சர் இமேஜஸ் தான். Understand woodcraft truly. A silver medal of Saint Christopher shone upon his breast. அவர் என்ன பண்ணிருப்பாரு அவரோட பிரஸ்ட்ல ஒரு சில்வர் மெடல் வச்சுட்டு இருப்பாரு. கிறிஸ்டோபர் ஸ்டோன் போட்டது அது எப்பவுமே அவரோட இதுல தொங்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு இது வச்சுட்டு இருப்பாரு. யாரு அப்படின்னா த யோமேன். ஆல்ரெடி இது ஒரு க்வெஸ்சன் ஆன்சர்லயும் நான் கேட்டிருக்கேன். Doesn't narrate a tale. இவர் என்ன பண்ணிருக்க மாட்டாரு அப்படின்னா இவர் வந்து கதை சொல்லிருக்க மாட்டார். Doesn't narrate a tale. நான் ஆல்ரெடி கதை யாரெல்லாம் சொல்லிருப்பாங்க மொத்தம் 30 பில்கிரிம்ஸ் போவாங்க பட் ஆனா கம்ப்ளீட்டட் ஒன்லி 24 டேல்ஸ். 24 பேர் மட்டும்தான் கதை சொல்லியிருப்பாங்க. அதுல யோமேன் வந்து கதை சொல்லியிருக்க மாட்டாரு. இப்ப யோமேனுக்கு அடுத்து நம்ம யார பாக்க போறோம் அப்படின்னா பிரையரஸ் யாரு அப்படின்னா அவங்க ஒரு லேடி நன்னு பட் ஆனா அவங்க ஒரு ஒரு ட்ரூ சிஸ்டர் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சாசர் சொல்லுவாரு. இப்ப அவங்கள பத்தி தான் பாக்க போறோம். த பிரையரஸ் எ நன் வெரி குயட் அண்ட் சிம்பிள் இன் ஹர் ஸ்மைலிங். அவங்களோட நேம் என்ன அப்படின்னா மேடம் இக்லாண்டைன். மேடம் இக்லாண்டைன் யாரு அப்படின்னா அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா த பிரையரஸ். ஹர் கிரேட்டஸ்ட் ஓத் பீயிங் மியர்லி பை செயின்ட் லாய். அவங்க யார்கிட்ட இது பண்ணிருப்பாங்க அப்படின்னா செயின்ட் லாய் கிட்ட தான். சிஸ்டரா ஒரு உறுதிமொழி எடுத்துப்பாங்கல்ல அது. ஹர் விம்பிள் வாஸ் நீட்லி பிளீட்டட். அவங்க போட்டுட்டு இருக்க அந்த ஆடை வந்து பாத்தீங்கன்னா கீழே வரைக்கும் அந்த விம்பிள்டு சிஸ்டர்ஸ் எல்லாம் போட்டு இருப்பாங்க இல்லையா மேல ஒரு அங்கி சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி. இவங்க வந்து பாத்தீங்கன்னா பிரெஞ்சு வந்து ரொம்ப சூப்பரா பேசுவாங்களாம். ஸ்போக் பிரெஞ்சு ப்ராப்பர்லி. ஹர் டாக்ஸ் வேர் ஃபெட். அவங்களோட நாய்க்கு உணவு என்னவா கொடுப்பாங்க அப்படின்னா ரொம்ப ரிச்சா கொடுப்பாங்க அப்படிங்கறத சொல்றாங்க. அதனாலதான் இவங்க வந்து என்ன ட்ரூ நன் இல்ல அப்படின்னு சொல்ல வராங்க. ஹர் டாக்ஸ் வேர் ஃபெட் வித் ரோஸ்டட் மீட் ஆர் வித் மில்க் அண்ட் பிரெட் ஆஃப் ஃபைன் குவாலிட்டி. அவங்க நாய்க்கு கொடுக்குற அந்த உணவை எப்படி இருக்குமா ரொம்ப ரிச்சாவும் அது ஃபைன் குவாலிட்டியாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. என்கிரேவ்டு ஃபர்ஸ்ட் அண்ட் ஏ வித் ஏ கிரவுன் அண்ட் ஓவர் இட் ஓமர் வின்சென்ட் ஒமினா மீன்ஸ் என்ன அப்படின்னா லவ் கான்கஸ் ஆல். அப்படின்னா என்ன அப்படின்னா லவ் கான்கஸ் ஆல் அப்படிங்கிறது. ஹேட் அனதர் நன் வித் ஹர் சாம்பியன் அண்ட் த்ரீ பிரைஸ்ட். இப்போ நாம யார பத்தி பார்த்தோம் அப்படின்னா பிரையரஸ் பத்தி பார்த்தோம். இதுக்கு அடுத்து நாம யார ஃபர்ஸ்ட் த யோமேன் த பிரையரஸ் அடுத்து யார பார்க்க போறோம்னா த மங்க் பார்க்க போறோம். த மங்க் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரும் வந்து பாத்தீங்கன்னா ஹண்டிங் தான். லவ்ஸ் ஹண்டிங் இட்ஸ் ஃபேவரட் பாஸ்ட் டைம். அவருக்கும் வந்து என்ன பிடிக்கும் அப்படின்னா ஹண்டிங் தான் ரொம்ப பிடிக்கும். இவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா இவர் கையில ஒரு கோல்டன் பின் ஒன்று வச்சுட்டு இருப்பாரு. எப்பவுமே இவர் ஒரு ஹார்ஸ் டேபிளும் வச்சிருப்பாரு. அந்த ஹார்ஸ் கூட போகும்போது என்ன பண்ணுவாரு அப்படின்னா அந்த பின்னால அந்த ஹார்ஸை குத்திட்டே இருப்பாரு அப்பப்போ அப்படின்னு அவரை பத்தி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. Had an excellent horse in his stable. When he rode, men could hear his bridle jingle in the rustling wind. As clearly, as loudly as the chapel bell where this lord was prior. Disobeyed the rules of the cloister. Defiled Saint Augustine directive that physical labor was necessary. He was like fish without water. அவருக்கு வந்து fish பிடிக்கும் waterல இல்லனா. He said, let Saint Augustine have his work reserved for himself. All his pleasure was in horse riding and hunting the hare. His sleeves adorned at the
at the wrist with fine fur, the finest in the land. In order to foster his hood under his chin, he had an intricate pin at rough gold with a low knot at one end. அதான் அவர் ஒரு கோல்டு பின் வச்சிட்ருப்பார் அப்படின்னு சொன்னாலே. Head was bald shown like a glass fat lord. Eyes were bright. அவர் எப்படி இருப்பார் அப்படின்னா அவரை பத்தி சொல்றாங்க. Boots were soft and he loved a fat swan. Palfrey was as brown as berry. He was a fat prelate அப்படின்னு சொல்றாங்க. இவர் பத்தி என்ன சொல்லணும், மூணு பேரை பத்தி பாத்திருக்கோம் ஆல்ரெடி. நாம இதுல 30 பேர்ல நாம யார பத்தி பாத்திருக்கோம் அப்படின்னா, இப்போதைக்கு 5 பேர் தான் பாத்திருக்கோம் ஆல்ரெடி. நைட் ஸ்கொயர் பாத்திருக்கோம். இன்னைக்கு யார் பாக்குறோம் அப்படின்னா, த யோமேன் பிரையரஸ் மாங்க் பாத்திருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.